ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பெருங்குடியில் புதுசாக டிமார்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி அங்கே தான் வந்திருக்கோம். இந்த டிமார்ட் பார்த்திங்கன்னா பெருங்குடி குளோபல் ஸ்கூலுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நான் எக்ஸாக்ட் லொக்கேஷனும் உங்களுக்கு கீழே பிங்க் பண்ணுறேன். பெருங்குடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரொம்ப பக்கம்தான். யூஸ்வலாக நான் வந்து வேலைச்சேரி டிமார்ட் தான் போவேன். அங்கே வந்து பார்க்கிங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டிமார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கே உள்ளே நுழையும் போதே ஒரு இன்டர்நேஷ்னல் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பெரிய பார்க்கிங் லாட் வந்து இங்கே வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. மற்ற டிமார்ட்லாம் பார்த்திங்கன்னா அதுவும் முக்கியமாக வேலைச்சேரியில் வந்து மால்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பார்க்கிங் வந்து எப்பயுமே கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவே இங்கே பார்த்திங்கன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரீயாக வந்து பார்க் பண்ணிவிட்டு திங்ஸ் வாங்கிட்டு நம்ம ட்ராலியில் கொண்டு வந்தே நம்ம காரில் லோட் பண்ணிக்கலாம். ஸோ நிச்சயமாக அது ஒரு கம்ஃபர்டபுளான ஆப்ஷன் தான். இந்த டிமார்ட்டோட ஓப்பனிங் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். மொத்தமாக இங்கே வந்து 2 ஃப்ளோர் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனிங்ஸ், பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு, செருப்பு அந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் ப்ரொவிஷனிங்ஸ்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காஃபி மக் தான் நான் செலக்ட் பண்ணேன். இந்த மக்கோட ரேட் பார்த்திங்கன்னா 29 ருபீஸு. அதுவே இந்த சின்ன சைஸ் பார்த்திங்கன்னா 39 ருபீஸ். ஆஸ் யூஷுவல் இன்னமும் காஃபி மக்ஸில் வந்து இவங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க எப்பயும் போல தான். அதுவும் இந்த எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 29 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி 150 ருபீஸ் ரேஞ்ச் வரைக்குமே இருந்தது. இதில் நான் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த காஃபி மக் தான் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 89 ருபீஸ் தான். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து நான் நட் ஜூஸ்லாம் வந்து நான் ரொம்ப குடிக்கிறேன்னா அதுக்காக இந்த காஃபி மக் வந்து எனக்கு பர்சனலாகவே நான் வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரு எக்ஸகன் ஷேப்பில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் இதை நான் பிக் பண்ணியிருந்தேன். அதுவும் 89 ருபீஸ்க்கு தாராளமாக வாங்கலாம். நல்ல திக்காக இருந்தது குவாலிட்டியாக. பிளெயின் மக்ஸ் இல்லாமல் நிறைய வேர்டிங்ஸ் வச்சுமே மக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து அதில் இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் அதை பிக் பண்ணியிருந்தேன். இதோடய ப்ரைஸ் ரேஞ்ச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 29 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேர் கலெக்ஷன்ஸ் தான். அங்கே போகலாம் நம்ம பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நிறைய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த பேஸ்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க. இதிலே வந்து ஒயிட் கலர், கிரே கலர்லாம் அவைலபிளாக இருந்தது. நான் மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ் டேகோடையே கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க, நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன். நான் முக்கியமாக நீங்கள் டிமார்ட்டுக்கு போனதுக்கான ரீசனே வந்து இந்த சோப் டிஸ்பென்சர் வாங்குறதுக்காக தான். இதோட நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் பாருங்கள் பக்கத்துலேயே பில் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தோட ஐட்டத்தோட ரேட்டுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சோப் டிஸ்பென்சரோட ரேட்டு பார்த்திங்கன்னா 99 ருபீஸு. ஆல்ரெடி நான் மீஷோவில் இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும்னு வந்து பார்த்து வச்சுருந்தேன். மீஷோவில் பார்த்திங்கன்னா 126 ருபீஸ் போட்டிருந்தாங்க. டிமார்ட்டில் வந்து 99 ருபீஸ் போட்டிருந்ததுனால நீங்கள் பிக் பண்ணிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் கம்பி ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. நல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. நம்ம மேலே ப்ரெஸ் பண்ணும் போது இந்த நாப்லேருந்து தான் சோப்பு லிக்விட் வரும். இது தான் வந்து அந்த கம்பி ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. இந்த மாதிரி வந்து சைடில் ஃபிட் பண்ணிக்கணும். ஆனால் கம்பியோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அவ்வளோ ஒர்த்தாலாம் இல்லை. இதில் ஓப்பன் பண்ணி லிக்விட் சோப் வந்து நம்ம ஊற்றிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பாஞ்ச் வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு சோப்பு வந்து இதுலேருந்து வெளியே வரும். நம்ம யூஸ்வலாக பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் சோப்பு வந்து ஒரு கப்பில் அந்த மாதிரி வச்சு தொட்டு தொட்டு தான் சாமான் கழுவுவோம். அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த அழுக்கு வந்து திருப்பி அந்த கப்புக்குள்ளேயே போயிடும். கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சோப் டிஸ்பென்சர் இருக்குது. மேக்ஸிமம் நிறையா பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. யூஸ் பண்ணாதவங்களுக்கு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாள் அது வாங்கணும்னு விஷஸில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வாங்க நம்ம அடுத்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்க்க போகலாம். இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 240 ருபீஸ் போட்டிருந்தாங்க. இதில் வந்து 3 ஜார்ஸ் வரும். வித் ஸ்பூனோடு தராங்க. இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ். இதெல்லாம் வந்து ஒரு 21 ருபீஸில் ஸ்டார்ட் ஆச்சு. இதுலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. 21 ருபீஸில் ஸ்டார்ட் ஆனனால அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. போக போக ஒரு 60 ருபீஸ்லலாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா 59 ருபீஸு. நல்ல ஸ்ட்ராங் பிளாஸ்டிக்காக இருந்தது. இதெல்லாம்
இதில் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாட்டில் பிக் பண்ணியிருந்தேன். இது ரெண்டுத்தோட ரேட்டுமே வந்து 21 ருபீஸ் தான். எங்கேயாவது போகும்போது தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலான்றக்காக ட்ராவலிங் பர்பஸ்க்காக இந்த ரெண்டு வாட்டர் பாட்டில் வாங்கியிருந்தேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேட்ஸ் பார்க்கலாம். இந்த மேட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா 99 ருபீஸ். அதுவே இந்த மேட்டு பார்த்திங்கன்னா 129 ருபீஸ். ஸோ குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மேட் ரேட்ஸ் வந்து டிஃபர் ஆச்சு. இன்னமும் நிறையா பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட் கலெக்ஷன்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் இந்த மேட் தான் பிக் பண்ணியிருந்தேன். இதோட ரேட் வந்து 199 ருபீஸ். ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய குவாலிட்டி வந்து டிஃபர் ஆச்சு. எனக்கு வந்து டோருக்கு இந்த மேட் வேணுன்றதுக்காக இது செமி சர்க்கிளில் நான் பிக் பண்ணியிருந்தேன். அதுவும் எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி கிறிஸ்மஸ் ஃபீலில் இருந்த மாதிரி இருந்தது. இந்த மாடல் மேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேஸ்டல் கலர்ஸ் கூட அவைலபிளாக இருந்தது. ஆனால் நான் அழுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த மல்டி கலர் பிக் பண்ணியிருந்தேன். ப்ரொவிஷனிங்லாம் கூட நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருந்தது. எல்லா டிமார்ட் மாதிரியும் இங்கேயுமே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த சாட்டர்டே தான் போயிருந்தேன். மற்ற டிமார்ட்லலாம் வந்து வீக்கெண்டில் வந்து பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த பிரான்ச்சில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாக தான் இருந்தது. எங்களோட பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கவுண்டர் வச்சுருந்தாங்க. இந்த ஐஸ்கிரீமோட ரேட்டு பார்த்திங்கன்னா 15 ருபீஸு. ஆனால் நிச்சயமாக வேர்த்லன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோவா நல்லா இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருந்தால் அந்த குவாலிட்டி வால்ஸில் வாங்கி கொடுங்க. இந்த கப்புலாம் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். எங்களோட டிமார்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு நாங்கள் வர வழியில் பள்ளிக்கரணை வேலைச்சேரி ரோட்டில் வந்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பூங்கா இருக்கும்ல, அந்த ரோட்டில் வந்து நிறைய வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்லாம் போட்டிருப்பாங்க. நல்ல ரீசனபிள் ரேட்டில் கிடைக்கும். அங்கேயும் நான் கொஞ்சம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து வெங்காயம் வந்து 6 கிலோ 100 ரூபா போட்டிருந்தாங்க. தக்காளி வந்து 3 கிலோ 100 ரூபா கொடுத்தாங்க. இந்த கடையில் பார்த்திங்கன்னா பச்சைப்பட்டாணி, காராமணி, பட்டர் பீன்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். இங்கேயும் கொஞ்சம் ஒரு பர்ச்சேஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், பச்சைப்பட்டாணி வந்து 2 கிலோ 100 ரூபா கொடுத்தாங்க. இதுதான் நான் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கினது. கொஞ்சம் பப்பாயா, பனானா, அப்புறம் ஆரஞ்சு, கிரேப்ஸ் வாங்கினேன், சப்போட்டா வாங்கினேன், அப்புறம் தக்காளி, பச்சைப்பட்டாணி, பட்டர் பீன்ஸ் இதெல்லாம் வாங்கினேன். இப்போ வீட்டுக்கு வந்து நான் உங்களுக்கு டிமார்ட்டில் என்னென்ன வாங்கினேன்றதை தெளிவாக காமிக்கிறேன். இந்த பொருள் தான் இன்றைக்கி நான் டிமார்ட்டில் வாங்கினது. இதோடய எல்லா எம்ஆர்பியுமே நான் உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதிலிருந்து அவங்க இன்னமும் 20-30 ருபீஸ் கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. என்னோடய ப்ரைஸ் டேக் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டே வரேன். உங்களோட ஒரு ரேட்டு தெரியணும்னா வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். அதுவும் வந்து அதில் நிறைய 1+1 ஆஃபர்ஸும் இருந்தது. ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு அந்த எம்ஆர்பியில் கொடுத்தாங்க. அதுக்குமே நான் ரெண்டு ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு சேர்த்தே காமிக்கிறேன். நான் இன்றைக்கி வாங்கின என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்லணும்னா, அங்கே வந்து ப்ரைஸ் டேக்ஸ் வந்து மாட்டி வச்சுருப்பாங்க. அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு வாங்குங்க. நான் வாங்கும் போது பீனட் பார் வந்து 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதை நம்பி தான் நான் இந்த பேக்கெட் எடுத்தேன். ஆனால் பில் செக் பண்ணும்போது பார்த்தா இது ரெண்டுத்துக்குமே வந்து ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நான் பில் செக் பண்ணிவிட்டு பில் கவுண்டரில் போய் விசாரித்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 1+1 ஆஃபருக்கு வந்து வேறு பிராண்டு, இந்த பிராண்டுக்கு கிடையாது, நீங்கள் ப்ரைஸ் டேக் வந்து தெளிவாக பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம டிமார்ட் போயிட்டு 1+1 ஆஃபரோ இல்லை வேறு ஏதாவது எம்ஆர்பியில் ரிடக்ஷனில் ஆஃபர்ஸ் வாங்குகிறோன்னா அதுக்கு மேலேயே வந்து அவங்க ப்ரைஸ் டேக்ஸ் போட்டிருப்பாங்க. அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு வாங்குங்க. ஏன்னா அவங்க பிராண்டு வந்து ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக போடுறாங்க. காமனாக எல்லா ஐட்டமும் வச்சுருவாங்க. இப்போ அகர்பத்தி எல்லாமே வந்து ஒரே இடத்துல அடுக்கி வச்சுருவாங்க. பிராண்டு வந்து வேறுபடும். ஸோ பிராண்டுக்கு மட்டும்தான் ஆஃபர்ஸ் தருவாங்க. ஸோ அந்த பிராண்டை படித்து பார்த்துட்டு வாங்குங்க. இந்த ட்ரை ஃபிக் பேக்கெட்டோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியில் வந்து 375 ருபீஸ் போட்டிருந்தாங்க. 250 கிராமு. இவங்க ஆஃபரில் வந்து 340 ருபீஸ்க்கு தந்தாங்க. அதே இந்த அகர்பத்தி பார்த்திங்கன்னா இந்த நிர்மல் பிராண்டில் தான் வந்து 1+1 ஆஃபர் இருந்தது. ஸோ 65 ருபீஸ்க்கு நம்மளுக்கு வந்து 2 அகர்பத்தி பேக்கெட் கிடச்சிச்சு. அதே மாதிரி வந்து முக்கியமாக இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி லூஸில் ஐட்டம்ஸ் வாங்குகிறோம்ல, பருப்பு அரிசிலாம் வந்து அங்கே லூஸ்லேயும் இருக்கும். அந்த ஐட்டம்லாம் வாங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவர்ஸ் எடுத்துக்கணும். சைட்லேயே வந்து 2 கிலோ 5 கிலோ கவர்லாம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கவர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம மெஷர்மெண்ட் போட்டு பில் டேக் ஒட்டுறோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கவர்ஸ் இருந்தால் தான் அவங்க மெஷர் பண்ணுவாங்க. இல்லைனா நம்ம அங்கே போய் கவர்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக டிமார்ட்டில் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ யாராவது புதுசாக போகிறீங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் உதவுன்றதுக்காக தான் நான் இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதோட நம்ம யூஸ்வலாக வந்து டிமார்ட்டுக்கு வந்து பல்காக வாங்க தான் போவோம். கொஞ்சமாக வாங்குறதோட அங்கே பல்காக வாங்கினா தான் ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம அப்படி வாங்கும் போது ஒரு பெட்டர் ப்ரைஸில் வாங்குறது வந்து நம்மளுக்கு அட்வான்டேஜாக இருக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும் போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.